வெல்கம் டு மைமா கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டார் கிச்சன் எப்படி போடுறது அப்படிங்கிறதா நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோடய வீடியோவையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிச்சன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஒயர் வந்து நமக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு ஒயரும் 1 அடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக 6 ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இதை எப்படி போடலாங்கிறத இப்போ பார்க்கலாம். கூடை போடும்போதெல்லாம் நம்ம ஒயரை வந்து இப்படி 2 மடித்து ஈக்குவலாக வைப்போம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம அப்படி வைக்கக்கூடாது. 3/4 பாகம் பெருசாகவும் 1/4 பங்கு வந்து சின்னதாகவும் இப்படி 1/4 ஒயர் தான் நம்ம இப்படி மடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி தான் மடித்து எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. சின்னதாக மடிச்சிருக்கிறது மேலே வர்ற மாதிரியும், பெருசாக இருக்கிறது நமக்கு அடியில் அதாவது இந்த ஒயருக்கு கீழே வர மாதிரி இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது ரைட் ஹேண்டில் நம்ம இதே மாதிரி 1/4 ஒயரை இப்படி மடித்து எடுத்துக்கணும். அது பார்த்திங்கன்னா இப்படி வச்சு ஒரு பாக்ஸ்லான் போடணும். அது எப்படி வைக்கணும்னா, சின்னதாக வர்றது அதாவது 1/4 மடிச்சிருக்கிறது அடியில் இருக்கிற மாதிரியும், 3/4 பங்கு மடித்தது வந்து மேலே வர்ற மாதிரியும் இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த சின்னதாக மடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து இதுக்குள்ளே விட்டு ஒரு பாக்ஸ் நாட்டு நம்ம போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட்டு நம்ம போட்டாச்சு. ஏன்னா நமக்கு கீழே வர்றது வந்து சின்ன ஒயராக இருந்தால் போதும், நமக்கு மேலே வரும்போது தான் நமக்கு ஒயர் வந்து தேவைப்படும். அதுக்காக நம்ம இப்படி போடுறோம். இப்போ அடுத்த ஒயரை இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஒயர் மடிக்கும் போதும் நம்ம 1/4 ஒயரை மட்டும்தான் நம்ம மடிக்கணும். இப்படி இப்போ அடுத்த ஒயர் போட்டிருக்கு. நம்ம இப்படி வச்சு இப்படி வச்சு நம்ம சாதா பாக்ஸ் நாட் போடணும். பெரிய ஒயராக இருக்கிறது தான் நமக்கு மேல் பக்கம் வரணும், சின்ன ஒயராக மடிச்சிருக்கிறது வந்து கீழ்ப்பக்கமாக வர்ற மாதிரி வச்சு போட்டுக்கோங்க. இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த கீ செயின் போடுறது ரொம்ப ஈஸி. இப்படி தான் வரணும். இங்கே பாருங்கள், இப்போ 3வதாக இன்னொரு ஒயரு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி மடித்து எடுக்கும்போது 3/4 பாகம் பெருசாகவும் 1/4 பாகம் சின்னதாகவும் வச்சுக்கிறோம். இந்த சைடில் வச்சு ஜாயின் பண்ணும்போது சின்ன பாகமாக இருக்கிறது மேலே வர்ற மாதிரி வச்சு, பெருசாக இருக்கிறத நம்ம அடிப்பாகம் வச்சு நம்ம இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெருசாக இருக்கிற ஒயர் தான் நம்ம இப்படி உள்ளே கோர்த்து எடுக்கும்போது இந்த ஒயர் நமக்கு மேலே வந்துடும். அதுக்காக நம்ம இப்படி வைக்கிறோம். கீழே வர்ற ஒயரில் நமக்கு சின்னதாக வரணும், மேலே வர்ற ஒயர் வந்து நமக்கு பெருசாக இருக்கணும். இப்போ ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி. அதே மாதிரி இந்த சைடில் வர்ற ஒயரும் சின்னதாக இருக்கும். அடுத்தது நம்ம இப்படி திருப்பி வச்சுக்குவோம். இந்த சின்னதாக இருக்கிற ஒயரை நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒயரையும் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஒயரையும் விட்டுட்டு சென்டரில் இருக்கிற இந்த 2 ஒயரில் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம்.
நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. ஒவ்வொரு நாட் போட்டோனையும் நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கணும். இப்போ அடுத்து இந்த பக்கமாக திருப்பி பாருங்கள், இப்போ மேல் பக்கமாக நமக்கு இந்த நாலு ஒயர் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் ஒரு நாட் போடணும், இந்த ரெண்டுலையும் ஒரு நாட் போடணும். இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி சேர்த்து வச்சு ஒரு நாட் போடுங்க. இப்போ நமக்கு இப்படி கிடைக்குங்க. இப்போ மேலே நமக்கு நாலு ஒயர் வரும். இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்தது இன்னொரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். மொத்தம் அஞ்சு ஒயர் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னொன்று ஆறாவது ஒயராக நம்ம இன்னொன்று ஜாயின் பண்ணலாம். அதையும் இப்படி மடிச்செடுத்து இந்த நாலு ஒயர்லேயுமே நம்ம ஒவ்வொரு நாட் போட்டு மொத்தம் நாலு நாட் கொண்டு வரணும். ரெண்டாவது நாட்டு இப்படி பிடிச்சு இப்படி போட வேண்டியதுதான். இப்போ மூணாவது நாட்டு இப்போ மூணு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து நாலாவது நாட் போடுறோம். பிகினர்ஸாக இருக்கவங்க ஒரு அடியில் போட்டு இழுத்து விடுறதுக்கு ஒயர் வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்னைக்கால் அடியில் கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒன்னைக்கால் அடி போடும்போது ஒயர் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால் நான் வந்து ஒரு அடியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ போட்டு முடித்தாச்சு. இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு நாட் வருங்க, அடுத்தது வரும்போது நாலு நாட் சேர்ந்து வரும், அதுக்கடுத்த லைனில் நமக்கு ரெண்டு நாட் மட்டும்தான் வரும், அதுக்கடுத்ததில் நாலு நாட். இப்படி தான் இது வரும். இப்போ அடுத்தது போடும்போது நம்ம இந்த ரெண்டு ஒயரையும் விட்டுறணும். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் லாஸ்ட் இருக்கிற இந்த ஒயர் ரெண்டையும் விட்டுட்டு சென்ட்ரில் இருக்கிற இந்த ரெண்டு ஒயரில் தான் நம்ம ஒரு நாட் போடணும். அது போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கீச்செயின் ஒன்று வாங்கி இப்படி கோர்த்து விட்டுக்குங்க. இந்த ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரில் இப்படி கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம நாட் போட்டுக்கோம். இந்த கீச்செயின் போடுறது ரொம்ப ஈஸி. இந்த கீ செயின் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஒயரை எல்லாமே நம்ம உள் பக்கமாக சொருகி விடணும். இது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இப்படி வச்சு நம்ம இந்த நாட் ஃபஸ்ட்டு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நாட்டெலாம் சொருகக்கூடாது. இதுக்கு அடுத்த நாட்டில் தான் நம்ம சொருகி விடணும். ரெண்டு நாட் மட்டும் சொருகிக்கிங்க போதும். ரெண்டு நாள் சொருகிட்டு மீதி இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். எல்லா ஒயரையும் இப்படி தான் நம்ம சொருகி விடணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம
சொருகக்கூடாது. ஃபஸ்ட்டு நாட்டில் சொருகாமல் அதுக்கு அடுத்தடுத்த நாட்டில் தான் நம்ம சொருகி விடணும். எல்லா ஒயரையும் நான் சொருகிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ எல்லா ஒயரையும் உள்பக்கமாக இப்படி சொருகி விட்டாச்சுங்க. இப்போ நமக்கு கீச்செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.